ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அட்லி டைரக்ஷனில் ஷாருக்கான், நயன்தாரா, யோகி பாபு, விஜய் சேதுபதி, அப்புறம் சஞ்சய் டட் இவங்க நடிப்பில் வந்திருக்கிற ஜவான் படத்தை ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். ஜவான் இது வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். அப்பா போல் ரெண்டு ரோல் ஷாருக்கான் நடிச்சிருக்காரு. நயன்தாரா ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. விஜய் சந்தி ஹீரோ வில்லனாக மிரட்டியிருக்கார் அந்த படத்தில். சஞ்சய் டட் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் வந்துட்டு போகிறாரு. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு ஜாவான் இருந்திருப்பார், அவருக்கு அணியை நடந்திருக்கும். பையன் அதை எதிர்க்கிறது, அதை வந்து சொல்கிறது, அவரோட பை போட்டிருக்கோம் அப்பா மேலே. ஸோ அந்த பையன் வந்து அந்த பையன் தொலைக்கிட்டு போராடுவார், பையன் ஷாருக்கான். இதுதான் படத்தில் ஒன்லைன் கதை. ஆனால் எடுத்த விதத்தை தான் கலக்கியிருக்காரு டைரக்டர் அட்லி. ஃபஸ்ட்டு இந்த அப்பா ஷாருக்கான் இன்ட்ரோ ஆகட்டும், அப்புறம் அந்த பையன் ஷாருக்கான் இன்ட்ரோ ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன ஒரு குறைனை, இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு படத்தை பார்த்த மாதிரி இல்லை, ஏற்கனவே அந்த பல படங்களை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா ஷாருக்கான் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு சினிமா பாலையா இன்ட்ரோ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேருந்து ஏதோ ஒரு தெலுங்கு படத்தில் இருந்த சீன் மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு சில சீன் பார்த்தீங்கன்னா சங்கர் படத்தில் வந்தோம், ஏர் முதஸ் படத்தில் உருவ சீன் உருவி எடுத்த மாதிரி இருக்குது. அதான் படத்தோட பிரச்சனை. கதை எடுத்ததுமே நல்லதாக இருக்குது, பட் என்ன சொல்கிறது, ஏற்கனவே பார்த்ததும் திரும்பி எடுத்திருக்காரு. பல சூப்பர் படத்துலேருந்து பல சீனில் உருவி ஒரு படத்தை எடுத்த மாதிரி இருக்குது ஜான் படத்தை பார்க்கும்போது. மற்றபடி எல்லாமே நல்லா அடிச்சிருக்காங்க, படம் பார்க்கறது நல்லதாக இருக்குது. பட் என்னன்னு சொல்கிறது, இந்த காப்பி அடித்த மாதிரி லைட்டாக எனக்கு பல படங்கள் எடுத்து பார்த்ததை எடுக்கிறது எடுத்தமாக இருக்குது. ஷாருக்கான் நடிப்பில் பின்னியிருக்காரு, குறையே சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் டேரக்ஷன் நல்லதாக பண்ண, ஸ்கிரீன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆரம்பம் அந்த ஒரு ட்ரெயின் ஏஸ் சீன் வரும், அது நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறது நார் அந்த இன்ட்ரோலேயே ஃபாஸ்ட்டாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொய்வு தெரியுது. அதுக்கப்புறம் திரும்பி ஸ்பீடாகுது கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது. ஆனால் என்னன்னு சொல்கிறது, கொஞ்சம் ஒரிஜினலாக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் பாலைய படம், தெலுங்கு பாலைய படம், அப்புறம் நம்ம ஊரில் சங்கர் படம், ஏஆர் ரமதாஸ் படம் எல்லாம் சேர்த்து வச்சுருத்த மாதிரி இருக்குது. அதான் படத்தோட குறை. மற்றபடி குறத்தில் குறைன்னு சொல்கிறது உண்மை இல்லை. ஏற்கனவே எடுத்துக்காக திரும்பி எடுத்து வச்சுருக்காங்க. என்ன அந்த ஷாருக்கான் நடிச்சா படம் சூப்பர் ஹிட் ஆகும், அது ஷோராக தெரியுது. பட் என்னன்னு சொல்கிறது, நமக்கு அந்த குறை இருக்குது. என்னடா ஏற்கனவே பார்த்தபடி திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது. அதான் படத்தில் ஒரே குறை. மற்றபடி இந்த ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.